ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். லாக்டவுன் முடிச்சு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டே அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லி குரோம்பேட்ல இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூக்கு போனோம். நாங்கள் ஒரு 12:30 லஞ்ச் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 12:00 போனதுனால வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா கொரோனா ப்ரிகாஷன்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துல பார்பிக்யூ செட்டப் வந்து வச்சுட்டாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கலந்துதான் வச்சிருந்தாங்க. டேஸ்ட்னு பார்த்தா ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, அபோ அவரேஜா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டார்டர்ல என்னால எல்லா டிஷஸையுமே கவர் பண்ண முடியல. எப்படி உங்களுக்கு 10-15 வெரைட்டிஸ் அதுல வச்சிருப்பாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் கவுண்டர், பஃபே, டெசர்ட் அதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். எங்களுக்கு பக்கத்து டேபிளில் ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட்டர்ஸ் எல்லாமே வந்து கூட பர்த்டே சாங்லாம் பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம லைவ் கவுண்டருக்கு வந்துட்டோம். இது வந்து நான்வெஜ் லைவ் கவுண்டர், இதே போல வெஜ்ஜுமே இருக்கு. இங்க வந்து ரைஸ், பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் வெஜ் கவுண்டர். இங்க வந்து நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்களோ அது போல உங்களுக்கு டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பேபி கார்ன், பொட்டேட்டோ, ரைஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டிஷ்ஷா வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த காம்போல உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் பஃபேல என்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு பார்ப்போம். பஃபேல வந்து ஆல்மோஸ்ட் நான்வெஜ் வெஜ் ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் வெரைட்டிஸ் இருந்தது. தயிர் சாதத்துல இருந்து பிரியாணி வரைக்குமே எல்லா வெரைட்டிஸுமே ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது. பஃபேல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸையுமே ட்ரை பண்ணிட்டோம். சூப்ல இருந்து தயிர் சாதம் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணியாச்சு.
எல்லாமே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபோ ஆவரேஜ்னு சொல்லலாம், ரொம்ப வாவ்னு சொல்ற அளவுக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட தான் அன்னைக்கு வந்து நாங்கள் பஃபேக் போயிருந்தோம். அடுத்து டெசர்ட் செக்ஷன் வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி தருவாங்க. நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணும், என்ன ஃப்ளேவர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தது போல் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இது எல்லாமே ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸ் தான். சாக்கோ சிப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. அடுத்தது குலாப் ஜாமுன், கேக்ஸ், அதுக்கப்புறமா ஜிலேபி, ரைஸ் பிர்னி, ரசமலாய் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த பஃபேயோட காஸ்ட் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சண்டே தவிர மற்ற நாளில் வந்து அவங்க வெல்கம் ட்ரிங்க் ஆஃபர் பண்றாங்க. ஆனால் சண்டே நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் சாஃப்ட் ட்ரிங்க் எதுவா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கிறது போல இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.